ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவுளி தீட்சை. இடம் விஎம்ஏ ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்சமாலையும் வழங்கப்படும். தனுஷ் ராசிக்காரர்கள் வந்து ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சிரிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா முறைப்பாங்க. ஏன்பா நீ இப்படி இருக்குன்றத நம்மளாலே புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இந்த காலகட்டம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் போன்ற விஷயங்கள் அனைத்திலுமே இவர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே. மகரராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி, இதனால் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத ஏராளமான பிரச்சனைகள். கும்பராசிக்கு பலன் சொல்லணும்னா எப்படி சொல்றது, ஏற்கனவே ஏழரை சனி, அதனால் ஏற்கனவே ஒரு பக்கம் நிறைய அடி வாங்கியாச்சு. நிறைய பேர் மீனராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து இன்னும் பூரணமாக அந்த கெடுதலான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த குரு ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் எண்கணித நிபுணரான வேல் சங்கர் இருக்காரு, அவர் கூட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பெயர்ச்சி வந்து நடக்க போகுது. ஏற்கனவே வந்து தனுஷ் ராசிக்காரர்கள் வந்து ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சிரிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா முறைப்பாங்க. ஏன்பா நீ இப்படி இருக்குன்றத நம்மளாலே புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இந்த காலகட்டம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஓப்பனாக சொன்னால் தனுர் ராசிக்கு இது ஒரு அனுகூலமான காலகட்டம். ஏன் அப்படின்னா, கோச்சாரத்தில் ஒரு 50% மூன்றாம் வீட்டின் அதிபதி சனி சொந்த வீட்டில் இருப்பது அவர்களுக்கு ப்ளஸ். குரு இதுநாள் வரை ஆறாம் வீட்டில் மறைந்திருந்தது. குரு ஆறாம் வீட்டில் மறைந்திருந்த பொழுது ராசியாதிபதி ராசிக்கு ஆறாம் வீட்டில் போய் அமர்ந்து விட்டார். இவர்களே இதுநாள் வரை ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கொண்டார்கள். அது வம்பு, வழக்கு, நோய், எதிரி, இந்த நான்கு விஷயங்களையும் குறிகாட்டுகிறது. குரு நான்காம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் இது எல்லாமே இவர்களுடைய வீடு, இடம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் வரும். நம்மளே வழியை போய் மாட்டிக்கிறோம், இதுதான் உண்மை. பாப்பா வந்து என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டு போ. இப்போ அதுலேருந்து இவர்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம். இப்போ இதனால் வரைக்கும் இவர்களுக்கு ஒரு சத்ரு, சத்ருட்ட போய் பேசுகிறோம் செட்டில்மெண்ட்டுக்கு. சத்ரு வந்து நிற்கக்கூட மாட்டேங்கிறார், அவருடைய அட்வொகேட்டு கூட நின்று பேச மாட்டேங்கிறார். இனி அவர்கள் நம்மை தேடி வந்து பேசக்கூடிய காலகட்டம். நோயிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் அது. அவர்களுக்கு வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது ஒரு இயற்கை வைத்தியமோ கிடைக்கும். இவர்கள் வீடு, மனை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அதிகமான வட்டி கட்டி கொண்டிருப்பார்கள். கம்மி வட்டிக்கு ஒரு கவர்மெண்ட் லோன் மூலம் பெரிய கடனை அடைக்கலாம், இல்லை அந்த இடத்தை விற்கலாம். விற்று அந்த வட்டி போக ஒரு லாபத்தை நாம் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த மாதிரி எல்லாமே இவர்களுக்கு குறிப்பாக நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் போன்ற விஷயங்கள் அனைத்திலுமே இவர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இவர்களுக்கு அபிவிருத்தியான பலன்களை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இன்னும் மேம்படுவீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ராசியாதிபதி குரு, குரு சம்பந்தப்பட்ட அனைத்து வழிபாடு தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், பஞ்சமாதிபதி செவ்வாய் முருகன் வழிபாடாக இருக்கலாம், வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, முருகன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ருணம், ரோகம், சத்ரு இவர்களுக்கு கட்டுப்படுகிறது. ஸோ இவர்களுக்கு இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு அனுகூலமான குரு கிடைப்பார். அது தார்மீக குருவாக இருந்தாலும், இப்போ சாய்பாபாவெல்லாம் குருவாக ஏற்று நடத்துபவர்கள் என்ன பண்ணுவாங்க, தார்மீக குருன்னா இவங்க அவங்களுக்குன்னு ஒரு புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் பார்ப்பாங்க டெய்லி, அதில் ஒரு பலன் வரும், இந்த தேதிக்கு இந்த பலன். அவர்கள் என்ன சொல்வார்கள், அந்த பலன் எங்களுக்கு 100க்கு 100 மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனை அவர்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் கண்டிப்பாக அவர்கள் ஒரு உயர்நிலை அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.
ஓகே சார், மகர ராசினருக்கு என்னவா? மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி, இதனால் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத ஏராளமான பிரச்சனைகள் அவரவர் வயதை சார்ந்து அனுபவித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த திருவான நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகமே பார்க்க வேணாம். ராசி மகரமா இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தா சார், நீங்கள் சொன்னதில் பத்தில் ஒரு எட்டு எனக்கு மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனைகளை இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். யார் யாரோ என்னென்னமோ பிரச்சனைகள், அதுக்கும் இவர்கள் தான் ஜவாப்தாரி. அந்த அளவுக்கு மாட்டிக்கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு. இப்பொழுது ராசிக்கு குரு பார்வை கிடைத்த பிறகு கொஞ்சம் மகர ராசியாக வாங்க பிரதர் உட்காருங்க அப்படின்னு மூச்சு விட்டு பேசக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஒரு தெம்பு வந்தது. இவர்களுக்கு குரு என்பவர் மூன்றாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி. மூன்றுங்கிறது வெற்றிஸ்தானம், பன்னெண்டுங்கிறது வெளிநாடு. ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து இவர்களது குழந்தைகளுடைய அனுகூலம் இவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. குரு ஒன்பதாம் பார்வை என்பது விசேஷ பார்வை. ஒன்பதாம் இடம்ங்கிறதே வந்து பாக்யம், இது பாக்ய பார்வை. இப்போ இவர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களது பாக்யம், இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அமைப்பு என்பது அவர்களுக்கு ஏற்படும். இப்போ குழந்தைக்கு பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துருப்பாங்க. வர்றவர் வந்து பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு, அவர் பெரிய தனவான், பிரதானகர்த்தா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஊரில் போய் பார்த்தா, என்ன மாப்பிள்ள நீங்கள் ஊதுபத்தி வியாபாரம் செய்கிறீங்களா, மெழுகுவர்த்தி வியாபாரம் செய்கிறீங்களா, ஒன்றுமே தேரலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஊதுபத்தியவோ மெழுகுவர்த்தியவோ நான் தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஒன்றுமே அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ தவறாக வழிநடத்துவதற்கு ஒரு தரகர் வந்திருப்பார் அல்லது ஒரு குரு வந்திருப்பார். அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். அது மெயினாக புத்திரர்கள் மூலமாக, பூர்வீகம் மூலமாக இந்த விஷயங்களில் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் குரு சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். சந்திரன் என்பவர் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி. ஏடுங்கிறது கலத்தரம், வியாபார கூட்டாளி, வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் புதிதாக சுமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குரு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி. பன்னெண்டுங்கிறது வெளிநாடு. வெளிநாட்டு தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். நீ அங்கே போய் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி நீங்கள் ஒரு ரொக்கத்தை போய் அங்கே போடுவீங்க. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் அவ்வளோ ரூபா கட்டினா இங்கே நம்ம ஒரு கணக்குக்கு நீங்கள் டபுள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓஹோ அப்படின்னு நீங்கள் மாட்டிக்குவீங்க. மூன்றாம் வீடுங்கிறது உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு. அப்போது ஒரு இடத்தை விற்பது, ஒரு இடத்தை விற்றுட்டோம் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. விற்றதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் இவ்வளவு லாபம் இருந்திருக்கு, அந்த இவ்வளவு லாபத்துக்கு நீங்கள் இவ்வளவு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும், நீங்கள் கட்டவே இல்லையே. ஏன் எல்லாமே பணம்னா, குரு வந்து தனகாரகன், பண சம்பந்தமாக தான் பிரச்சனை வரும். நீங்கள் கட்டாத பணத்துக்கு 10 ரூபா, அதுக்கு ஃபைனு 100 ரூபா. இப்படி சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல குருவை நீங்கள் தேடி ஒரு தெளிவு பெற வேண்டும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிபதி சனி, அதற்கு ஆஞ்சநேயர் குருவாக இருந்து உங்களை வழிநடத்துவார். அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது, வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் மற்றும் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே சார், கும்பராசினருக்கு? கும்பராசிக்கு பலன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, ஏற்கனவே ஏழரை சனி, ஜென்ம சனி, அதனால் ஏற்கனவே ஒரு பக்கம் நிறைய அடி வாங்கியாச்சு. இன்னொரு பக்கம் ரெண்டாம் வீட்டில் ராகு, ரெண்டுங்கிறது வாக்குஸ்தானம். அப்போது நம்ம ஒரு வார்த்தையை ஒரு நல்லதுன்னு நினச்சி சொல்ல போவோம், சொல்ல போனால் அதுலேயும் நமக்கு பிரச்சனை, அதுலேயும் நம்மை குற்றம் கண்டுபிடித்து
நீ என்னை இப்படியெல்லாம் சொல்கிறியா, இப்படியெல்லாம் பேசுகிறியா அப்படின்னு அதுக்கு ஒரு அடி. இந்த பக்கம் எட்டில் கேது, அதுக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா, எட்டில் குரு சஞ்சாரம் செய்யும்போது அஷ்டம குருன்னு சொல்கிறோம், இதே குரு நாலில் வந்தால் அர்த்தாஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்கிறோம். அஷ்டம குருவில் பாதி எஃபெக்ட் அர்த்தாஷ்டம குரு. அந்த அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு இது நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டது, இனி நேர்மறையாக செயல்படும். அப்போது அது மூன்றாம் வீட்டை நோக்கி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது தான் அதன் அர்த்தம். இதனால் இதன் கெடுதலான பலன்கள் உங்களுக்கு கட்டுப்படும். குறிப்பாக இங்கே குரு வந்து 2, 11 வீடுகளுக்கு அதிபதி. இவர் 4 வீட்டில் அமர்ந்து 3 வீட்டை நோக்கி நவருவதாக, ரிவர்ஸ் கீர் போடுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ 4 வீடுங்கிறது உங்களுடைய வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில். இப்போ தான் வீட்டில் பம்பை ரிப்பேர் பண்ணினேன், அதுக்குள்ளார இது ரிப்பேரு, இதை ரிப்பேர் பண்ணினா அது ரிப்பேரு அப்படின்னு சுற்றி சுற்றி வீட்டையே வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஒரு வட்டி வாங்கியிருப்பீங்க, அதை விற்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும். உங்களது மாத்தூர் வகையரா அம்மா அவர்களுடைய இடம் பூமியாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்கும். உங்களது பயணங்கள், ஒரு வீடு விற்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம், நீங்கள் நினைத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி, வரவேண்டிய காசு, உங்களை தேடியெல்லாம் வராது ஆனால் வரவேண்டிய காசை அட்லீஸ்ட் நீங்கள் போய் கேட்டாலாவது கிடைக்கும். இதனால் வரை கேட்டும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரர்களுடைய பரிதாபமான நிலை. அதிலிருந்து இந்த குரு வக்கரம் என்பது ஒரு 4 இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நேரம். இதை கரெக்டாக யூஸ் பண்ணி நிறைய கடனை முடிச்சிடலாம், நிறைய முடிச்சுக்களை கலட்டிடலாம், நிறைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் படிப்படியாக வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம். பூரணமாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், கடைசியாக மீனராசி. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுக்கு முன் 2 வீட்டில் குரு இருந்தது, இப்பொழுது 3 வீட்டில் இருக்கிறது. 3 வீடுங்கிறது மறைவு ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12 இடத்தில் சனி சஞ்சாரம், 7.5 சனி. நிறைய பேர் மீனராசிக்காரர்கள் இந்த 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து இன்னும் பூரணமாக அந்த கெடுதலான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த குரு, இப்போ சனி வக்கரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப். இவர்களுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த வெளிநாட்டு தொடர்பு, ஏன்னா 12 வெளிநாடு தொடர்பில் ஏதாவது ஒன்று அங்கே போய் பண்ணலான்னு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடனை வாங்கியிருப்பாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இங்கே வாங்கின கடனும் ஒரு விஸ்வரூப வெற்றி பெற்று கடன் இவர்களை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. கால் பாதங்களில் வலி, முழங்காலில் வலி, மூட்டு வலி அப்படின்னு இவர்களுக்கு நிறையா பிரச்சனை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியில் சொல்லிக்க முடியாத டென்ஷன். இவர்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி வச்சுருப்பாங்க, ஆனால் நானும் கச்சேரிக்கு போனேன்னு சொல்லிக்கலாம், ப்ராப்பர்ட்டி எனக்கு ஓனர்னு நான் சொல்லிக்கலாம், ஆனால் டாக்குமெண்ட் இருக்காது, கேட்டால் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படிம்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் வரும், ஆனால் எல்லாம் வாசலுக்கு தான் வரும், எதுவுமே உள்ளே வராது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த அனைத்து நபர்களுக்குமே இந்த குரு வக்ரம் என்பது, குரு 2 வீட்டை நோக்கி பின்னோக்கி வருகிறது, மிருகசீஷத்திலிருந்து ரோகிணி 4 பாதத்தை கடந்து ரோகிணி 3 பாதம் வரை குரு வருகிறது. பிப்ரவரி மாதம் 5 பஞ்சாங்கத்தில் பார்த்தா ரோகிணி 3 பாதத்தில் குரு சஞ்சாரம். இங்கே ரோகிணி என்பது சந்திரன் நட்சத்திரம், 5 வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது. எனவே இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், இது நாள் வரை எங்கெல்லாம் அடி வாங்கினார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இவர்களது முயற்சிகள், அதாவது இந்த வழியில் போனால் நாம் ஜெயிக்க முடியும், இந்த வழியில் போனால் நமக்கு ஒரு ஒளி கிடைக்கும், அதன் மூலம் பல பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளலாம், அது உடல்நிலையாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருந்தாலும், கோர்ட்டு கேஸாக இருந்தாலும், சத்ரு தொல்லையாக இருந்தாலும், தீராத மனக்கவலைகள்,
இந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு அனுகூலமான பலன்களை இந்த குரு வக்கரம் என்பது இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த காலகட்டங்களை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், இதுக்கு பரிகாரம் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டங்கள்லாம் படுவாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, சரி இதுக்கு ஒரு பரிகாரம்னா என்னவா இருக்கும்? மீன ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு மூன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் குரு வழிபாடு செய்வது இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர், மகா பெரியவர் ராமானுஜர், சாய்பாபா வழிபாடு, இந்த அனைத்து வழிபாடுமே இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு. ஓகே சார், நிறைய தெரியாத விஷயங்கள் இந்த குரு வக்கரத்தை பற்றி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் சொல்லாமல் காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில், எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்கிறது, எவ்வாறு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் போன்ற முழு விளக்கங்களை கொடுப்பது என்பது உயர்நிலையாக ஜோதிடத்தில் ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் புதிதாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு ஐ ஓப்பனராக உங்களை வழிநடத்தும் தகவல்கள் உள்ளடக்கிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் பகிர்வதன் மூலம் மேலும் மேலும் பல அரிய தகவல்கள் நாங்களும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகி விடுவோம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் வாழ்த்துக்கள், நன்றி.